என்ன சொன்னேன் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார், நம்ம மக்களுக்கு இந்த பேய் படம் ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க தான் பேய் படம் எடுக்கிறது ரொம்ப ஜகஜோதி கில்லாடியாச்சு. நம்ம ஒரு பேய் படம் எடுக்கலாமா? எடுத்துட்டா போச்சு, அது எந்த மாதிரி எடுக்கணும்னு கொஞ்சம் அதான் எடுத்துட்டாங்களே. எடுத்துட்டாங்களா? அதனாலதான் நான் டைரக்டராவும் நீ அசிஸ்டண்டாவும் இருக்க. சரி சரி வா, உடனே போய் படத்தை ஆரம்பிப்போம். சீக்கிரமா சீக்கிரமா. அப்போ முக்காவாசி படத்துல இதுதான் பண்றாங்களோ? ஏய், அங்க என்ன பேசிட்டு இருக்க? வா சீக்கிரம். என்னவா எடுத்துக்கிறாங்க படம்? இதுவரை நான் அந்த மாதிரி படத்தை பார்த்ததே கிடையாதுன்னா இரண்முனை போரு. ஆமா, வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே சீனு சீனு ட்விஸ்ட் பேய் ஸ்வைன் ஸ்வைன் வருது. பா, கொஞ்ச நேரத்துல எனக்கே அள்ளுட்டுருச்சுன்னா பாத்துக்கோங்க. அள்ளுட்டுருச்சா? எப்பா, பயங்கரமா இருந்துச்சு. சரி, நீ வான்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேன், நீ தான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. பரவாயில்ல விடு, நீ வராது நல்லதுதான். வந்திருந்தானு வையி, அங்க நீ என்ன ஆயிருப்பியோ தெரியாது. மயங்க போட்டு வந்திருப்பியோ இல்ல என்ன ஆயிருப்பியோ. உன்னை தூக்கின வரத்துக்குள்ள நான் ஒரு பாடு போட்டிருப்பேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? நானே பயந்துட்டேன்னா சொல்றேன் பாத்தியா. அண்ணா, எனக்கும் பே பண்ணா ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு நீ தியேட்டருக்குலாம் கூட்டு போவேனடா. இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிறான், இங்க வீட்லயே பாக்குறேன். டவுன்லோட் பண்ணி கொடுக்க முடியாது. போ, ஏன்டா? அதெல்லாம் பார்த்தா நீ பயந்துருவ. அண்ணா, ப்ளீஸ் டா, என்ன பேய் பார்க்கணும்னு ஆசை இருக்கறான். சரி, நான் டவுன்லோட் பண்ணி தரேன். இங்க பாரு, டவுன்லோட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தனியாவோ நைட்லியோ அந்த படத்தை பாத்துறாத. அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. சரியா? அப்புறம் அம்மா கிட்ட இவன் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தான், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படி எல்லாம் சொல்லாத. சொன்னேன்னு வையு. சரி, நீ பாத்துட்டு எனக்கு தூக்கு தூக்கமா வருது. டேய் டேய், ப்ளீஸ் டா, டேய் கொஞ்சம் சீன்றா. நீ பாரு, நான் டேய் டேய் டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஐயோ, தனியா வேற விட்டு போயிட்டானே. ஐயோ, படம் டைம் 11 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த படத்தை பார்த்தோம், நைட் எல்லாம் கனவுல அதே பேயா வரும். ஏய், இப்ப ஸ்டாப் பண்ணு. அப்பா அப்பா, முதல்ல போய் தூங்கணும். The next day. நைட் கனவுலாம் வெறும் அதே மாதிரி பேய் படமா வருது. நைட்டு தானே பார்க்க கூடாதுன்னு சொன்னா, நம்ம பகல்ல பார்க்கலாம். என்ன, 25 நிமிஷத்துல எந்த சீன்ல பேய காணோம்? அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு. பின்ன
அது கத்திட்டு இருக்கா. ஓ நைட் படம் பார்த்துட்டு பயந்துட்ட, அதனால தான் கத்துற. எனக்கு தெரியும். டேய் டுமாமலி, நீ சொன்னேன் சொல்லிட்டு நான் படம் பார்க்கிறதுக்கு பயந்துட்டேன்டா. 25 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல பேய் காணடா. இது த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஊ வா வா, உன்ன மாதிரி பில்ட் அப் படிக்கிறதுனாலடா எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. உன்னை ஐயோ, டேய் இல்லடா, என்ன வர சூப்பா வாடா, சுத்திட்டு ஊர்லாம். கால் கையெல்லாம் வலிக்குது. சுத்தனா அப்படிதான் வலிக்கும். போர் அடிக்குதே. ஆமாடா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அண்ணா சரி, ஏதாச்சும் படம் டவுன்லோட் பண்ணி இருந்தா போட்டுடுறா பாக்கலாம். படமா? என்ன படம் பாடலாம்? ஏதாவது போட்டுறா. இப்ப ரீசன்ட்டா இரண்மனை போர் வந்துருக்குது, அது பாக்குறியா? இரண்மனை போரா? ஏ அதெல்லாம் வேணாம் வேணாம், அது சும்மா சொல்றாங்க. பேப்பட பேப்பட, அது பேப்படமே இல்ல, அது ரொம்ப ரொம்ப. நான் எப்படி சொல்லிட்டேன்? என்ன, நான் ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கே பயம் வந்துச்சு, அதனாலதான் அப்புறமா பாத்துக்கலாம்னு மூடி வச்சிட்டேன். மூடி வச்சிட்டேன். சரி, நீ கோ இருக்குல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாம். அது சேர்ந்து பாக்கலாமா? சரி போட்டு போட்டு வானா விடு. உனக்குதான் பேய்னா பயமாச்சே, நீ பாக்க மாட்டேன், வீடு. யாரு எனக்கு பேய்னா பயமா? உனக்குன்னு சொல்லடா, உன்னை ஏன் பக்கம் திருப்பிடுற? நான் காஞ்சனா படத்தே தனியா உட்காந்து பார்த்தேன், இதுல பையனா இருக்கு, போட்டு போட்டு. அப்படியா, போட்டுறேன் போட்டு. எனக்கு பயமா? ஐயோ எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். என்ன மேம் இப்படி பாதில விட்டு போயிட்டான்? ஐயோ, இந்த அரண்மனை பார்த்தவரை முழுசா பாக்கல, எங்க எந்த இடத்துல பேய் இருக்குன்னு வேற தெரியலையே, எப்படி பாக்குறது? படம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுடா, பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? குடுக்குற காசுக்கு வத்துடா. அப்புறம் கூப்பிடுறா. படம் பாத்துட்டேடா. படம் என்னமா எடுத்து வச்சுக்கிறாங்க, பயங்கரமா இருக்கு. அப்படியே சீட்டு நுனியில உட்காந்துன்னா பாத்துக்கயா, அந்த அளவுக்கு இருந்துச்சு, அந்த அளவுக்கு டெரிஃபையிங்கா இருந்துச்சு. சரி, எல்லாரும் சொன்னாங்க அந்த சீன் எல்லாம் அப்படியே பேய் எல்லாம் பயங்கரமா காட்டுறாங்க. ஆமா, பயங்கரமா வந்துச்சு உண்மையாவே. அதுவும் இல்லாம படத்துக்கு டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய். அது கூட கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அடிச்சு புடிச்சு வாங்கி போய் உள்ள உட்காந்து பார்த்தேன் நானு. அப்படியா? உண்மையா படம் சூப்பரா இருந்துச்சுடா, வேற லெவல்ல இருந்துச்சு. சரி போய் பாரு. சரிடா, நானே எங்க அம்மா கடுக்கிட்ட பந்து 63 நான் போய் டிக்கெட் புக் பண்ணி பாத்து வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் போய் பாரு. சரிடா. அப்பாடா, நம்ம காசு மட்டும் வீணானா எப்படி? எல்லார் காசும் வீணாகட்டும். டேய் கணேசா, உனக்கு படத்தை பத்தி தெரியாதுல்ல, பயங்கரமா இருக்குடா, போய் பாடுறா டேய். அப்பா, எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே போகும்போது நான் எடுத்து. டேய் அண்ணா, என்ன ரொம்ப தாகமா இருக்கு, போய் கூலிங்கா ஏதாவது ஜூஸ் பட்டிட்டு போ. ஜூஸ்? ஆமாடா, போடா சீக்கிரமா. அந்த அளவுக்கு மேடம் என்ன பண்ணீங்க, ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு? ஐயோ, இன்னைக்கு எக்ஸாம்டா, இன்னைக்கு எக்ஸாம்லாம் எழுதி ரொம்ப தலைவலிக்குது, போடா சீக்கிரம். எக்ஸாம் எழுதி ரொம்ப தலைவலியா? ஆமா. நீ எங்க எக்ஸாம் எழுதுன்னு சொல்லவா? எங்க எழுதுவாங்க, காலேஜ்ல தான் எழுதுவாங்க. உங்க காலேஜ் என்ன, அண்ணா நகர்ல இருக்கா? அண்ணா நகரா? பத்மினி தியேட்டர்ல இருக்கா? பத்மினி தியேட்டர்? அந்த தியேட்டர் எங்க இருக்கு? அண்ணா நகர் பத்மினி தியேட்டரா? அங்க தான எக்ஸாம் எழுதுனா? இல்லடா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். உன்ன நான் பார்த்தேன். பாத்தியா? அங்க பார். ஏய் ஏய், இரண்மனை இரண்மனை. படத்துக்கு பார்க்கலாம் வந்தா கம்முன்னு இருக்கான், எல்லாம் சும்மா கட்டிட்டே இருக்கான். சரி, இருட்டாலிங்க நான் கேட்குறேன். இவ்வளோ சிக்கல் 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 சிக்கல்
இவன் எங்க பண்றா காலேஜ் போறேன்னு தானே சொன்னா ஏய் சட்டை மண்ட உட்காரா எங்க அவங்க மண்ட பக்கற உட்காரா டேய் ஐயோ குடும்ப மாதிரி வாழறாளே இவ இவளெல்லாம் சும்மாவே ஓட கூடாது இப்ப எந்திரிச்சு போய் இவகிட்ட கேட்டா நம்ம மாட்டிக்குவோம் நம்ம ஆள் கூட வந்திருக்கிறது இவளுக்கு மட்டும் தெரிஞ்சு நான் தொலைஞ்சேன் வீட்டுல வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கலாம் என்ன ஆட்டம் கொஞ்சம் நினைச்சேன் ஆட்டமா ஆடின பாக்குறவங்க எல்லாம் உன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்ட காலேஜுக்கு போறேன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கட் அடிச்சுட்டு படத்துக்கு போய்கிட்டு பேசாத உன்னால இப்படியே விடக்கூடாது இப்படி விடவே கூடாது அம்மா கிட்ட உடனே போய் சொல்றேன் அம்மா என்ன இது நம்ம அண்ணன் மாதிரி தெரியுது நம்ம அண்ணனேதான் பக்கத்துல ஏதோ ஒரு ஃபிகர் கூட உட்காந்துக்கிறான் நம்மள எப்படியா பாத்திருப்பான் அதுக்கு முன்னாடி நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் மாட்டுடா லிப்ட் எப்படி எப்படி குடும்ப மனத்து நான் வாங்குறேன் நீ அங்க உட்காந்து பொண்ணுக்கு லிப்ட் லிப்ட் கிஸ் அடிச்சு இந்த பொண்ணை காட்டுமா காட்டுமா இங்க பாரு அம்மா கிட்ட சொல்றீடா என்ன சார் ஏதோ கப்பலே கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சு உட்காந்துக்கறீங்க அது ஒண்ணும் இல்ல கல்பனா என்ன சார் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அரண்மனை 4 அவ்வளவா சப்போர்ட் பண்ணல நமக்கு பெரிய வெற்றி தான் சார்